சோ அதனால வந்து லாங்குவேஜ்ங்கிறது வந்து எந்த இடத்துலயும் பிரச்சனையா இருக்காது. நம்ம சொல்ல வர விஷயம் நம்ம ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்கக்கூடிய விஷயத்த வந்து கரெக்டா நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமால தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எனக்குமே அந்த ஆசை இருக்கு. என்னன்னா தள தளபதி ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஆசை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு வந்து ஸ்கிரீன்ல காட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. இது அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒன்னா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன் நான். ஸோ அவங்களுக்கும் அது ஆசை இருக்கு. ஆனால் வந்து அது அந்த ஆசை எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறது நானும் உங்க மாதிரி ஆசையா வாங்க ஒரு ஆசை வந்து சார் ஆசையா வருது. ஸோ அது மாதிரி ஒரு ஆசை இருக்கு. நிஜமா அம்மா அப்பாவோட புரியல அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் ஒத்துக்கணும். அவங்களுடைய மூட்டு அவங்களுடைய ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா புதுசான எப்பவுமே பண்ற எந்த பில்டப்ஸும் இருக்காது. எல்லா பில்டப்பும் எஸ்டிசுலேஷன் தான் இருக்கும், பில்டப் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா முத்து கேரக்டர் வந்து ரொம்ப அழகா அவர் வந்து கேரி பண்ணி இருப்பார். ஐ திங்க் இந்த படத்துல வந்து கௌதம் சார் எப்படி இந்த கேரக்டர் காட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கேரக்டர் வந்து உயிரோடு கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு சாதாரண ஒரு பையன், அந்த பையன் எப்படி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. வண்டர்ஃபுல் சிபு அவர்களும் நானும் வந்து உன்னாலே சேரணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கணும். அது வந்து மாநாட்டில் தான் அமைச்சு. ஸோ வி ஸ்டில் ஹேவ் பிளான்ஸ் டு கண்டினியூ வித் தட் ஜர்னி. எல்லாம் எவ்வளோ தெரியல. ஓகே சார், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்போ பனி டூ மாதிரி ஒரு வித்தியாசமான ஜானர் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு? அதான் டைம் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எஸ் அதை தான் கேட்குறேன். அந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு என்ன ஜானரில் பண்ணணும் ஐடியா இருக்கா? கதைகள் சொல்ல வேண்டிய கதைகள் இருக்குதான். அதை எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கறது, எதை வச்சுன்னு சொல்ல போறோம், எதை களத்துல சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் வந்து புதுசு. இப்ப மாநாடு படம் பாத்தீங்கன்னா பழைய விஜயகாந்த் படம் சிஎம் வந்து ஹீரோ காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் அதோட கதை. ஆனா வந்து அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அந்த கதையை நம்ம எப்படி மாத்தி சொல்லலாம், எப்படி புதுசா சொல்லலாம், இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்லலாம்? ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ டெக்னிக்கலி சவுண்ட் பீப்புள் எல்லாருமே வந்து இப்போ ஃபோன்லேயே வந்து நிறைய கண்டென்ட் பார்க்குறாங்க, நிறைய வேர்ல்ட் சினிமா பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் இருக்கிற டைமில் இருக்கிறவங்க. ஸோ இப்போ அவங்களையும் நம்ம வந்து யோசிக்கிறது
ஓகே ஒரு இயக்குனரா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுடைய ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனராக நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றதா இல்ல இன்னும் போக வேண்டிய எதுவும் இருக்கு இந்த நடிகர்கள் வச்சு நான் பண்ணணும் இந்த ஜாமல பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நமக்கு ஒரு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.